ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி இதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாங்க. கண்ணாடியில் கிளாஸ் இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுல் இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சர்க்கரை பருப்பெல்லாம் வாங்குற கவர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கவரில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பவுல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பவுல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண இல்லைங்களா, இந்த மாதிரி மடித்து சின்னதாக கட் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கிளாஸ்லையும் நம்ம வந்து முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. கேசரி கலர் சேர்ப்பேன் இல்லைங்களா, ரெட் எல்லோ இந்த மாதிரி. எங்கள் வீட்டில் வந்து ரெட் கலர் இருக்குங்க, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாங்க, இல்லை அப்படின்னா தாராளமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், கலர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இதே மாதிரி லேவெண்டர் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ரெண்டு மூணு ட்ராப் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது இதுலேருந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா விளக்குகளை யூஸ் பண்ணவே இல்லைங்களா, நல்லெண்ணெய் அது சேர்த்துக்கலாங்க. நாம் வந்து இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. நம்ம டைரெக்டாக சேர்க்கும் போது தண்ணி கூட மிக்ஸ் ஆயிருங்க, ஸோ இந்த மாதிரி சைட்லேருந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த எல்லோவுக்கு மட்டும், அவ்வளோதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிட்டு பாருங்கள். எப்பவுமே விளக்குக்களை யூஸ் பண்ணவே இல்லைங்களா, அந்த திரி விட இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற திரி கடையில் கேட்டு வாங்கிக்கலாங்க. இது இல்லை அப்படின்னா தாராளமாக நம்ம வீட்டில் வந்து காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெரிய சைஸாக இருக்கக்கூடாதுங்க, இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து ரெண்டு சைடும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க நல்லெண்ணெயை. இதே மாதிரி ரெண்டு திரிக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன். நம்ம பேப்பரில் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டு வச்சே இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடாதுங்க, இந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா தான் திரி உள்ளே போகாமல் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பற்ற வச்சிடலாங்க இதையே, அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா வாசனையாக இருக்குங்க. ஈவினிங் டைம் வந்து நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கலர்ஸ் வந்து நம்ம ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, நைட் டைமில் இதை வைக்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் மட்டும் இல்லைங்க, க்ரீன் இந்த மாதிரி எந்த ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்க்குறக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீடு வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.